ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போதோ இல்லை டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் பிஃபோர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நீங்கள் போகும்போது உங்களோட கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு இதுலையாவது வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து இன்கேஸ் தப்பாக வந்து நீங்கள் நம்பர் மாற்றி கொடுத்துட்டீங்க, அதில் எரர் இருக்குது, பிஎஸ்டிஎம்ல எரர் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அந்த விண்ணப்ப படிவம் நான் எப்படி எழுதணும், ஓகே. அண்ட் தென் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க, அந்த டைப்பிஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ எனக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வேண்டாம், ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விண்ணப்ப படிவம் ஃபார்மெட் என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமாகவே உங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வரும்போது டேரெக்டாக உள்ள என்னென்ன இம்பார்ட்டன்ட் குரூப் 4 கவுன்சிலிங் ரிலேட்டடாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் ரிமைனிங் இருக்குது, ஒவ்வொரு நாள் முடிவில் நைட்டு 9:00 உங்களுக்கு டேரெக்டாக என்னென்ன டே 3 டே 4 அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது, ஸோ எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இதிலேயே போட்டிருக்கோம், நீங்கள் தாராளமாக பார்த்துச்சுக்கலாம். அண்டு ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் வந்து நெக்ஸ்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ஃப்ரீ ஜிஎஸ் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கு. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் அதாவது எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எக்ஸாம் வருதோ, என்னென்ன எக்ஸாமே இல்லாமல் எழுதுகிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஜாப் எல்லாமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளவோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ஜாபுக்கும் சரி ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களோட கரியருக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் ரெண்டு லிங்க்கு எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெலகிராம் இருக்கவங்க மோஸ்ட்லி டெய்லி அப்டேட் அதில் கொடுத்துருவோம். ஸோ என்னென்ன டேஸில் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிச்சிருக்கு, ரிமைனிங் வந்து நிறைய வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ண முடியாது, ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கும், எரர் காமிக்கும். ஸோ உடனே வந்து இதில் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது பிடிஎஃப் தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து மந்த்ரா தீபக் எம்டிங்கிறது டெலகிராமில் டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அதில் வந்துட்டு இந்த ஃபைல் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கோ அதை டேரெக்டாக மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ எவ்வளவோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சேனலை கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களோட ஜாப் கரியருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன், நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்கீங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் ரெண்டு அப்டேட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, பர்டிகுலராக சார் எனக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் வேணாம், டைப்பிஸ்ட் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அந்த குரூப் 4 கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா, அந்த டேட்டில் போய் அட்டன் பண்ணலாமா, இல்லை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டா எனக்கு டைப்பிஸ்ட் இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ரெண்டு விஷயம் அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஜூனியர் ஸ்டண்ட் வேணான்னா உங்களோட கவுன்சிலிங் டேட் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற பெஞ்சில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நீங்கள் உங்களோட விண்ணப்ப படிவம் வந்து டைரெக்டாக மாற்றி மாற்றுச்சான்றிதழ் படிவம் வந்து ஒன்று எழுதி கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் ப்ரீவியஸாக எப்போ சென்னை வந்தாலும் சரி, சென்னை வரும்போது கவுன்சிலிங் டைம் நடந்துகிட்ருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஒரு பெஞ்ச் ஒர்க்கில் ஆஃபீஸில் யாராவது இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்ட ப்ரீவியஸாக 1 வீக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு டைப்பிஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் வேண்டாம், டைப்பிஸ்ட்டுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் ஃபார்மெட் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் அந்த டேட்டில் போகணுங்கிற அவசியம் கிடையாது, முன்னாடி வந்தீங்க அப்படின்னா முன்னாடியும் எழுதி கொடுக்கலாம் அல்லது அந்த டேட்லேயும் எழுதி கொடுத்துடலாம். ஆனால் கண்டிப்பாக எழுதி கொடுத்துடணும். ஸோ எழுதி கொடுக்காமல் என்னை டைப்பிஸ்ட்டு கூப்பிட்டுருவாங்களேன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ரேர், ஓகே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் நடக்கிற டேட்டில் போயிருங்க, ஸோ அதை மிஸ் பண்ணிவிடாதீங்க. ஸோ அவங்களுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன், உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் நீங்கள் வந்து உங்களோட பதிவெண் எழுதணும், ஓகே. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட தரவரிசை எண், ஓகே. ஸோ உங்களோட பதிவெண், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிடுங்க, உங்களோட தரவரிசை எண், ஓவரால் ரேங்க் எவ்வளோ, கம்யூனல் ரேங்க் எவ்வளோ அப்படின்னு எழுதிடுங்க.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அனுப்புனரில் உங்களோட பேர் இருக்கணும், உங்களோட ஃபுல் கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கணும், அண்டு உங்களோட மெயில் ஐடி, அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கணும், ப்ளஸ் மெயில் ஐடி கீழே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபோன் நம்பர் டெஃபினட்டாக இருக்கணும். ஓகே, ஏன்னா வர அப்டேட்டு நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு த்ரூ எஸ்எம்எஸாகவும் வரும், என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். அதாவது ஒரிஜினலாக டிஎன்பிஎஸ்சியில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அது தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, பெறுநரில் உயர்தரு செயலாளர் அவர்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சென்னை 603 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இது கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம எப்போவும் ஃபார்மெட் எழுதுகிற மாதிரியே தான், சேம் அதே தான். என்ன அப்படின்னா ஐயா அப்படின்னு போட்டு பொருள் நேரடி தெரிவுகள். என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து நான் தெரியப்படுத்தது என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 4ல் இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வரித்தண்டலர் பணிகள் இணைய விருப்பமின்மை தெரிவித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் மேற்கண்ட பொருள் சார்பாக நான் இந்த 2023லேருந்து நடந்த இந்த இதில் வந்து வரித்தண்டல் சார்பாக கலந்தாய்வில் டேஷ் அன்று கலந்து கொண்டேன். என்ன டேட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கோங்க, இப்போ வந்து எக்ஸாம்பிள் August 1 கவுன்சிலிங் கூப்பிட்றாங்கன்னா August 1 கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன ஃபார்மெட்டில் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, நான் தட்டச்சர் பணிக்கான கலந்தாய்வில் பங்கேற்று தட்டச்சர் பணியை தெரிவு செய்ய விரும்புவதால் இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக தண்டலர் இதுக்கு வந்து கலந்தாய்வில் எவ்வித அதாவது பதவிகளையும் தெரிவு செய்ய விருப்பமில்லை என தெரிவித்துக் கொள்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுறீங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ரெண்டுமே இருக்கிறவங்க கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் உங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிச்சின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த லெட்டர் எழுதணுங்க அவசியம் இல்லை. இல்லை கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வர டைமில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, லோவர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் இந்த லெட்டரை இந்த ஃபார்மெட்டை ரெடியாக எழுதி வச்சும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, மேலும் இளநிலை உதவியாளர் வரித்தண்டலிருந்து தெரிவிக்காத எதிர்காலத்தில் எவ்வித உரிமையும் கோர மாட்டேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலும் இதுக்கானது கொடுத்துட்டு உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த டேட் சென்னைன்னு கொடுத்து தங்கள் உண்மையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் சைனே அந்த சிக்னேச்சர் வந்து பண்ணியிருங்க. ஓகே, இதுதான் கரெக்டான ஒரிஜினல் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதணும். சரி, ஓகே, இப்போ செகண்டாக ஒரு இது நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, சார் இன்கேஸ் நான் வந்து இப்போ எனக்கு பிஎஸ்டிஎம்லாம் தப்பாக இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு இதுலேயோ வந்து கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்லையோ இல்லை ஏதோ ஒரு மார்க் ஷீட்லையோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் ஆகிடுச்சுனே வச்சுக்கோங்க, நிறைய பேர் மிஸ் ஆனதே அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான், என்ன ஃபார்மெட் அப்படின்னா இங்கே உங்களோட தரவரிசை எண்ணும் எழுதணும், அதுக்கப்புறம் உங்களோட பதிவெண், ஃபஸ்ட்டு பதிவெண் எழுதியிருக்கணும், செகண்டு தரவரிசை எண், பதிவெண் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன்பிஎஸ்சியில் அந்த நீங்கள் குரூப் 4ல என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அதை எழுதிருங்க. செகண்டு ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன எழுதிருங்க. அனுப்புனர் சேம் அதே ஃபார்மெட் எழுதிக்கோங்க. பெயர் இருக்கணும், முகவரி இருக்கணும், கைபேசி எண் அண்டு மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ பெறுநர் சேம் அதே ஃபார்மெட் தான், உயர்தர செயலாளர் அவர்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், 603 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஐயா அப்படின்னு போட்டு பொருள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட அதாவது ஆவணங்கள் மாற்ற ஆவணங்கள் வந்து திருத்தி அனுப்பலாம், இல்லை ஆவணங்கள் தவறாக இருப்பதை வந்து மன்னிப்பு கூறுவதற்கான கடிதம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆவணங்கள் தவறாக இருப்பதற்கான மன்னிப்பு கூறுவதற்கான கடிதம், அதாவது இந்த இது எழுதி லாஸ்ட்டாக இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, தெரிவித்தல் தொடர்பாக அப்படின்னு போட்டுறீங்க. ஓகே, இந்த ஆவணம் வந்து எனக்கு தப்பாக இருக்குது, அதை மன்னிப்பு கூறுவதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் சேம் அதே மாதிரி என்ன அப்படின்னா, இங்கே வந்து எந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும், இந்த டேட்டு கவுன்சிலில் நான் கலந்து கொண்டேன், சேம் இதே இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இதில் தான் மிக முக்கியமான சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது இதில் இருந்திருக்க ஃபார்மெட்டை செகண்ட் ஃபார்மெட்டை விட்டுருங்க. ஸோ இதில் வந்து இன்கேஸ் டாக்குமெண்ட் எரர் இருந்துச்சுன்னா எந்த டாக்குமெண்ட்டும் அந்த டாக்குமெண்ட்டோட எரர், இதற்கு பதிலாக நான் இதை இந்த நம்பரை மாற்றி கொடுத்துட்டேன், இல்லை இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிடணும். இல்லை டாக்குமெண்ட்டை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட எழுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வராமல் கூட நிறைய பேருக்கு எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்பாலஜி லெட்டர் இந்த ஃபார்மெட்டில் எழுதி லாஸ்ட்டாக இதன் மூலமாக நான் தெரிவிக்கப்படுத்துவது இதன் மூலம் வந்து உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு
சேம் உங்களோட டேட், என்ன டேட் இருக்கோ அந்த டேட் கொடுத்துருங்க, இடம் கொடுத்து தங்கள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன அப்படின்னா சார் இந்த மாதிரி எனக்கு நிறையா மிஸ்டேக் இருக்குது, அதாவது வந்து பிஎஸ்டி வந்து நான் 1-2 சம்திங் இது வரைக்கும் படித்தேன், இது வரைக்கும் மாற்றி இது பண்ணிட்டேன், ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது, என்னோடய கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டு தப்பாக இருக்குது, இல்லை அதில் சில பேர் வந்து சைன் பண்ணாமல் இருக்குது, இன்கேஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் எனக்கு சிலது தப்பாக இருக்குது அப்படின்னா, அது ஒவ்வொன்றுக்குமே ஃபார்மேட் வைஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாவே டிஎன்பிசி ஒரு ஃபார்மேட் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த ஃபார்மேட்டை அவங்களே அங்கேயும் காமிச்சிருவாங்க. ஓகே, நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஃபார்மேட்டும் அவங்களே சொல்லிடுவாங்க, அதனால் அதை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பார்த்து எழுதிடுங்க. ஸோ ரொம்ப ஒரி பண்ணிட்டுலாம் போக வேணாம், கவுன்சிலிங் பயப்படாமல் போயிட்டு டைரெக்டாக உங்களோட விருப்பப்பட்ட நீங்கள் துறையே உங்களுக்கு கிடைக்கவும் எங்களோட சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.